வணக்கம். குறிஞ்சி மலர் செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. மாற்றுத்திறனாளிகள் கிராம நிர்வாக அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம். குறிஞ்சிப்பாடி தாலுகாவை சேர்ந்த தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொரோனா சிறப்பு நிவாரணத் தொகை ₹5000 அளிக்க கோரி விருப்பாட்சியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை நடத்தினர். இப்போராட்டத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் சங்க கடலூர் மாவட்ட பொருளாளர் நடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் அன்புமணி முன்னிலை வகித்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். போராட்ட முடிவில் விருப்பாட்சி கிராம நிர்வாக அலுவலர் எழிலரசன் அவர்களிடம் மனு அளித்தனர். குறிஞ்சி மலர் செய்திகளுக்காக டி சுப்பிரமணியன். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பாக இன்று நாடு முழுவதும் கொரோனா நோயினால் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் வறுமையில் உள்ளன. ஒருவேளை உணவு கூட சிரமத்துள்ளன. அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் மருந்து மாத்திரை வாங்குவதற்கூட மிக சிரமமாக உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மாதம் ₹1000 வாங்கி அதை என்ன செய்ய முடியும்? அதனால் தமிழக அரசு உடனடியாக மாற்றுத்திறனாளி வறுமையை கருத்தில் கொண்டு அவர் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு உடனடியாக ₹5000 அவர்களுக்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று கண்டித்தும் இந்த தமிழக அரசை உடனடியாக ₹5000 நிவாரணம் வழங்க வேண்டும் கண்டித்தும் இன்று குறிஞ்சிப்பாடி வட்டம் விருப்பாச்சி ஊராட்சியில் அமைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை குடியேறும் போராட்டமானது இன்று நடத்தியுள்ளோம். இதன் காரணமாக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இந்த தமிழக முதலமைச்சருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாங்கள் இதுவரை 40 நாட்களாக ஒருவேளை உணவு கூட நாங்கள் சிரமமாக உள்ளோம். இனியும் எங்களை ஒரு கருணை உள்ளத்தோடு எங்களுக்கு மாதம் ₹5000 வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம்.